சொல்லிச்சு எனக்காயாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். இயேசு ரத்தத்தினால் சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். உக்கினீரே என் பாவக்கரை, நீக்கினீரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, வெற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய லெந்து கால தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ கொடுத்த வரும் ஆதரவு மற்றும் உற்சாகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சிலுவையின் வல்லமையை குறித்தும், சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்களை குறித்தும் பேசுகிற சில வசனங்களை வாசித்து ஜெபித்து வருகிறோம். அந்த கண்ணோட்டத்திலே இன்று ரோமர் 6:6 நாம் வாசித்து ஜெபிக்க இருக்கிறோம். ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இன்னும் வாசிக்கிறேன், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த முழு அதிகாரத்தை வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்களோடு கூட பேசுவார், உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி கர்த்தாவே, எங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து இரத்தத்தால் கழுவி ஆண்டவரே எங்களை மீட்டு ஆண்டவரே ஒரு நித்திய ஜீவனை தந்த நல்ல தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பாடின வண்ணம் நாம் இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. நாங்கள் அவருடைய தியாகத்தினால், அவர் சிந்தின இரத்தத்தினால் நாங்கள் பாவத்தை ஜெயித்தோம், ஜெயம் கொண்டோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் கூட எங்களுடைய பழைய வாழ்க்கைகளை கர்த்தாவே ஆண்டவர் இயேசுவோடு கூட, இயேசுவோடு அந்த சிலுவையில் ஓடு கூட கடல் அரைந்து அதை திரும்பி பார்க்காமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மேல் கூறுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய மாட்டோம். வி வில் நோ லாங்கர் பி ஸ்லேவ்ஸ் டு சின் ஆஃப் அதர். நாங்கள் பாவத்துக்கு அடிமையாகவோ பாவத்தின் பிடியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னால் தேவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. நாங்கள் பாவத்தை ஜெயித்துட்டோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்துங்க. மீதமுள்ள வேலையை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். நாளை ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். பிறருக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நாளாக அமையட்டும். நாம மகிமைக்கென்று வாழ்கிற நாளாக அமையட்டும். எல்லா துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.